வெல்கம் டு ஜைனூல் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்பு செய்ய போகிறோம் அதுவும் வந்து இடியாப்பு பஞ்சு போல் பூ பால் வரத்துக்கு நான் ஒரு ரெண்டு டிப்ஸு சொல்ல போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு ஒரு ரெண்டு கப்பு வந்து நான் இடியாப்ப மாவு எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு கப்பும் பாதி கப்பும் வந்து இடியாப்ப மாவு எடுத்துக்கிறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை தண்ணிலேயே வந்து மாவு பிசைஞ்சி வைப்பாங்க அப்படி செய்யக்கூடாது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு சுகர் சேருங்க கொஞ்சமாக சுகர் சேருங்க சுகர் யாருமே சேர்க்க மாட்டாங்க அந்த சுகர் சேர்க்கறதுனால நமக்கு வந்து அந்த இடியாப்பம் வந்து சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சுடு தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெது வெதுன்னு இருக்கணும் இந்த ரெண்டு டிப்ஸையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லேசை தண்ணி தெளிச்சுக்கோங்க கெட்டியாக இருந்தால் இடியாப்ப புளியறதுக்கு வராது இடியாப்பை புளிகராச்சில் வந்து நம்ம புளிய போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து புளியை பார்த்து வரலன்னா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த உரலில் வந்து எண்ணெய் தடவிட்டு விட்டு அப்படியே வந்து நம்ம புளிய வேண்டியது தான் இதில் புளியறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சப்போஸ் நம்ம வீட்டில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பண்ணுவோம்ல அதில் பண்ணுறதுனா நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வச்சுக்கோங்க மாவை ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது தண்ணி கொஞ்சம் லேசாக வந்து இலை இழன்றுருக்கோல்ல ரொம்ப இல இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா இடியாப்பம் வந்து ஈஸியாக வந்துடும் அதில் புளியை பார்த்து லேசாக தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து புளிஞ்சாச்சு நான் வந்து இட்லி சட்டில் வைக்கல ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த சப்பாத்தியை சொல்கிறேன் அதை வச்சு அது மேலே தட்டை வச்சுக்கிறேன் இடியாப்பம் வெந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் இப்போ வந்து இடியாப்பை வந்து இப்படி எடுத்தால் எடுக்க வரணும் நம்ம லேசாக எண்ணெய் தடவணுன்னா அது ஒட்டாமல் வரும் இப்போ ஒரு பிளேட்டில் வந்து இப்படி கவுத்துட்டோன்னா அது அழகாக வந்து இதில் வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு இப்படி இருந்தால் தான் நமக்கு இடியாப்பம் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம் தேங்காய் பால் நான்வெஜ்லாம் போட்டு சாப்பிட பார்த்து ஆட்டுக்கால் பாயாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இடியாப்பம் செய்ய பார்த்து இந்த ரெண்டு டிப்ஸையும் வந்து தெரிஞ்சிட்டுன்னு செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறமாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ